हेलो व्यूअर्स, वेलकम टू एजी क्राफ्ट एंड कैटरर्स। இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு டேஸ்டான பனானா ஹனி கேக் பண்ண போறோம். அதுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கறத பார்க்கலாம். பழுத்த வாழைப்பழம் ஒன்று, 2 கப் கோதுமை மாவு அதாவது வீட் ஃப்ளார், 1 கப் ஜீனி எடுத்துக்கணும். அதாவது நான் பவுடர் பண்ணிருக்கேன், நீங்க வந்து மிக்ஸில போட்டு நல்லா பவுடர் பண்ணி 1 கப் பவுடர் சுகர், அப்புறம் 1/4 கப் நம்ம சமையலுக்கு தேவையான எண்ணெய், கொஞ்சமா எலுமிச்சை பழச்சாறு லெமன் ஜூஸ், உப்பு கொஞ்சமா, 2 முட்டை, வெண்ணிலா எசன்ஸ், பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர், அப்புறம் ஹனி. அதாவது முட்டைக்கு பதிலா நீங்க என்ன பண்ணணும்னா, முட்டை சாப்பிடாதவங்க 1 கப் கரெக்டா தயிர், கெட்டியான தயிர், புளிக்காத தயிர் வச்சு கூட நம்ம செய்யலாம். ஃபர்ஸ்ட் இந்த வாழைப்பழத்தை வந்து நம்ம தோல் உரிச்சிட்டு மிக்ஸில போட்டு நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சு எடுத்து வந்துடணும். நான் தான் அரைச்சு எடுத்து வச்சிருக்கேன், கரெக்டா 1 கப் இருக்கிற மாதிரி பாத்துக்கணும். நல்ல எந்த கட்டியுமே இருக்க கூடாது, நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சு எடுத்துக்கணும். இப்போ எக் வந்து 2 எக் சொல்லிருக்கோம், எக் வந்து நல்ல உடைச்சு ஊத்திட்டு நல்ல பீட் பண்ண போறோம். இப்போ உங்ககிட்ட பீட்டர் இல்லனா நீங்க ஸ்பூன் வச்சு கூட நல்லா பண்ணிரலாம். எக் நல்லா பீட் பண்ணியாச்சு. இப்போ இதுல வந்து நம்ம பனானா அரைச்சு வச்சிருக்கோம் இல்லையா, அந்த வாழைப்பழம் அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணும்போது நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா, நம்ம ஒரு சைடாவே மிக்ஸ் பண்ணணும். அதாவது கிளாக் வைஸ், ஆன்டி கிளாக் வைஸ் சொல்லுவோம். அப்படி எந்த சைடு நீங்க மிக்ஸ் பண்றீங்களோ அந்த சைடே தான் நீங்க மிக்ஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் நம்ம குக்கிங் ஆயில், ஆயில் எடுத்திருக்கோம் இல்லையா, ஒரு 1/4 கப் எடுத்திருக்கோம். அந்த ஆயிலையும் அதுல ஊத்தி அதையும் மிக்ஸ் பண்ணிட வேண்டியது. அடுத்ததான் இப்ப வெண்ணிலா எசன்ஸ் வந்து 1 ஸ்பூன் நம்ம ஊத்த போறோம். நெக்ஸ்ட் லெமன் ஜூஸ் சொன்னோம் இல்லையா, லெமன் ஜூஸ் 1 ஸ்பூன். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். அடுத்தது பவுடர் சுகர், சுகர் நம்ம 1 கப் சொல்லிருக்கோம். நல்லா கலந்து விட்டுறணும். இப்ப நம்ம வந்து வாழைப்பழம் போட்டிருக்கோம், வெண்ணிலா எசன்ஸ், லெமன் ஜூஸ், முட்டை எல்லாமே ஒண்ணு போல, அப்புறம் குக்கிங் ஆயில் எல்லாம் ஒண்ணு போல நல்லா கலந்துடணும். இந்த சுகர் எல்லாமே அதுல எல்லாமே கரைஞ்சிடணும், அந்த அளவுக்கு நல்லா கலக்கிடணும். ஒரு சைடாவே தான் நான் கலக்கணும், இல்லாட்டா நம்மளுக்கு வந்து கேக் வந்து ரொம்ப ஹார்ட் ஆயிரும். இப்ப கோதுமை மாவு 2 கப் சொல்லியிருந்தோம், அதை வந்து போட்டு சலிச்சிடலாம். இப்போ இந்த கோதுமை மாவோட பேக்கிங் பவுடர், பேக்கிங் பவுடர் வந்து நம்மளுக்கு வந்து 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா வந்து நம்மளுக்கு 1/2 டீஸ்பூன், அதோட கொஞ்சமா உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு சலிக்க போறோம். கோதுமை மாவு, பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர், சால்ட் எல்லாமே நம்ம சலிச்சு எடுத்துட்டோம். இதை வந்து இந்த கலவையோட நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். நம்ம வந்து மெதுவா தான் நம்ம வந்து கலந்து விடணும், ரொம்ப ஹார்டாலும் பண்ணக்கூடாது. அப்படி பட்டு போல அழகா மெதுவா கலந்து விடணும். இந்த கேக் பேட்டர்ல நம்ம கொஞ்சமா ஹனி யூஸ் பண்ண போறோம். போதும், ஹனி யூஸ் பண்ணிட்டு நம்ம நல்லா கலந்து விட போறோம். இப்போ கேக் பேட்டர் ரெடி ஆயிடுச்சு, இந்த கன்சிஸ்டன்சில தான் இருக்கணும். இப்போ நம்ம இதை அப்படியே எடுத்து வச்சிடலாம். நம்ம எந்த பாத்திரத்துல நம்ம கேக் பேக் பண்ண போறோமோ அந்த பாத்திரத்துல நம்ம முதல்ல நல்ல ஆயில் போட்டு நல்லா கிரீஸ் பண்ணிக்கணும். இது வந்து பட்டர் ஷீட் எடுத்திருக்கேன் நானு, உங்ககிட்ட பட்டர் ஷீட் இல்லைனாலும் பரவாயில்ல. நம்ம வந்து எந்த பாத்திரம் எடுக்கிறோமோ அந்த பாத்திரத்துல நீங்க நெய்யோ இல்ல பட்டர் அப்படி ஆயில் எதாட்டி ஒண்ணு ஃபுல்லா நம்ம என்ன பண்ணணும், நல்லா கிரீஸ் பண்ணிடணும். கேக் வந்து நம்ம இப்ப பேக் பண்ண போறோம், நம்மளுக்கு ஓவன் எதுவுமே தேவையில்லை. நம்ம வீட்டில் உள்ள பாத்திரத்தை வச்சு நல்ல சூப்பரா நம்ம கேக் பேக் பண்ணிடலாம். இப்ப நான் வந்து குக்கர் எடுத்திருக்கிறேன். இப்ப உங்க வீட்டுல குக்கர் இல்லட்டுல நீங்க இட்லி பாத்திரம் எதுனாலும் எடுத்துக்கலாம், அடி கனமான பாத்திரத்தை எடுத்துக்கலாம். எடுத்துட்டு முதல்ல இப்படி ஒரு ஸ்டாண்ட் உள்ள வச்சிடணும்,
ஸ்டாண்ட் இல்லனாலும் பரவாயில்ல நான் ஸ்டாண்ட் வச்சிருக்கேன் இப்போ ஒண்ணுமே வைக்க ஊத்த கூடாது தண்ணியோ எதுவுமே இருக்க கூடாது இந்த குக்கர் வந்து நம்ம என்ன பண்ணோம் ஃப்ரீ ஹீட் பண்ணனும் அதாவது என்னன்னா குக்கர் அப்படியே வச்சி நல்ல ஹை ஃப்ளேம்ல தீ அதிகமா வச்சி ஒரு 10 நிமிஷம் அப்படியே குக்கர் வந்து நல்ல சூடாகணும் ஒரு மூடி வச்சு மூடிடணும் நான் அத கண்ணாடி மூடி போட்டுருக்கேன் இங்க ஒரு ஹோல் இருக்கும் அதெல்லாம் நான் வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன் ஒரு 10 நிமிஷம் நல்ல குக்கர் வந்து ஹீட் ஆகணும் அதுக்கு அப்புறம் தான் நம்ம கேக் பேக் பண்ணப் போறோம் குக்கர் நல்ல ஹீட் ஆயிட்டு இருக்கு இப்போ நம்ம இது ஃபுல்லா நல்ல ஆயில் அப்ளை பண்ணிட்டோம் நம்ம கேக் எந்த பாத்திரத்துல வைக்கப் போறோமோ அந்த பாத்திரத்துல நான் வந்து பட்டர் ஷீட் யூஸ் பண்றேன் பட்டர் ஷீட் இல்லட்டாலும் பரவாயில்ல வச்சிட்டு நம்ம அந்த கேக் பேட்டரை வந்து இதுல வந்து வச்சிரலாம் போட்டுறலாம் கேக் பேட்டர் எல்லாமே இதுல போட்டாச்சு போட்டுட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படி டேப் பண்ணி விடணும் அப்பனாதான் அந்த ஏர் பபிள்ஸ் வந்து அங்க இல்லாம இருக்கும் குக்கர் நல்ல ஹீட் ஆயிடுச்சு 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு இந்த டைம்ல நம்ம கரெக்டா இந்த பாத்திரத்தை அப்படியே உள்ள வச்சிடலாம் உள்ள வச்சிட்டு இங்க குக்கர் மூடினாலும் போட்டு மூடிக்கலாம் நான் வந்து உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கறதுக்காக கண்ணாடி லிட் போட்டு மூடியிருக்கேன் இப்ப பாருங்க இப்ப அடுப்பு வந்து நம்ம குறைச்சு வச்சிடணும் குறைச்சு வச்சுட்டு கரெக்டா ஒரு 50 மினிட்ஸ் 45ல இருந்து 50 மினிட்ஸ் அது அழகாக அப்படியே குக் ஆகி புஸ்ன்னு மேல வந்துடும் கேக்கு எங்க ஊர் தூத்துக்குடியில வந்து பேக்கரி ஐட்டம்ஸ் தான் ரொம்ப ஃபேமஸ் அதுவும் பனானா கேக்னா அவ்வளோ ஃபேமஸ் அவங்க வந்து என்ன இன்கிரீடியன்ஸ் யூஸ் பண்றாங்கன்னு எனக்கு தெரியல ஆனா நான் வந்து பனானா எல்லாமே யூஸ் பண்ணி வீட்டுல வந்து எல்லாராலையும் எளிமையான முறையில செய்யக்கூடிய அளவுல வந்து நான் செஞ்சிருக்கேன் இந்த கேக் நீங்க எல்லாருமே ட்ரை பண்ணுங்க சூப்பரா இருக்கும் இப்ப கேக் வெந்துருச்சான்னு எடுத்து பாத்துரலாம் வாவ் நல்ல அந்த பனானா ஸ்மெல் சூப்பரா இருக்குது நல்லா இங்க பாருங்க ஓரெல்லாம் அழகா விட்டுருச்சு நல்ல புஸ்ன்னு மேல வந்திருக்கு இப்ப நம்ம வெந்துட்டான்னு செக் பண்ணுவோம் சூப்பர் ஒண்ணுமே இங்க பாருங்க ஒட்டவே இல்ல பாருங்க அவ்வளோ அழகா வந்துருச்சு கேக்கு பனானா ஹனி கேக் நான் உங்ககிட்ட 45 to 50 மினிட்ஸ் சொல்லியிருந்தேன் ஆனா அந்த கேக் குக் ஆகுறதுக்கு இன்னைக்கு 60 மினிட்ஸ் ஆயிடுச்சு அதனால நீங்களும் பொறுமையா வெயிட் பண்ணணும் கேக்கு குக் ஆகி வர்றதுக்கு இப்ப நம்ம வெளியில எடுத்துடலாம் இப்ப ஓரத்துல நல்லா எடுத்து விட்டுரலாம் கேக் நல்லா ஆறுட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து எப்படின்னு பாக்கலாம் அப்படி ஒரு தட்டு மூடிட்டு அப்படியே நம்ம கவுத்திடலாம் இப்ப கேக் எடுத்துடலாம் நம்ம தட்டி விட்டுட்டோம் வாவ் சூப்பரான பனானா கேக் இப்ப இந்த ஷீட் எடுத்து பாப்போம் வாவ் சூப்பரா வந்திருக்கு கேக்கு நம்ம இது இன்னும் இப்படி சாப்பிடனாலும் நம்ம சாப்பிடலாம் நம்ம வந்து கொஞ்சம் டெக்கரேட் பண்ண போறோம் இத கேக் இங்க பாருங்க சூப்பரா வந்திருக்கு இப்போ இத நம்ம திருப்பி போட்டுட்டு நான் இதுல வந்து கொஞ்சம் கார்னிசிங் பண்ண போறேன் டெக்கரேட் பண்ண போறேன் இது என்னன்னா ஜாமும் ஹனியும் நல்லா மெல்ட் பண்ணி கொண்டு வந்திருக்கேன் இத வந்து அப்படியே நம்ம டெக்கரேட் பண்ணிரலாம் பாருங்க நான் வந்து ஜாம் அண்ட் ஹனி ரெண்டையுமே நல்லா மெல்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் போட்டாச்சு அதாவது ஜெம்ஸ் மிட்டாய் வச்சு நான் அழகா டெக்கரேட் பண்ணிருக்கேன் சூப்பரா இருக்கு கேக் எப்ப சாப்பிடணும்னு தோணுது அத கட் பண்ணி பாத்துரலாம் கேக் எப்படி இருக்குன்னு இப்ப கட் பண்ணி காட்டுறேன் கட் பண்ணவே மனசுல சரி எப்படி இருக்குன்னு பாத்துரலாம் டேஸ்ட் சூப்பரா இருக்கு நல்லா அந்த பனானா டேஸ்ட் அருமையா வந்திருக்கு நீங்க நம்ம கேக் வாங்குறதுக்கு நீங்க கடைக்கெல்லாம் போக வேண்டாம் நீங்களே உங்க குழந்தைங்களுக்கு அழகா செஞ்சு கொடுங்க பனானா ஹனி கேக் அவ்வளவு டேஸ்டியா இருக்கு நீங்க எல்லாரும் வீட்டுல ட்ரை பண்ணிட்டு சொல்லுங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிருங்க அந்த பெல் ஐக்கான கிளிக் பண்ணிருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹேவ் எ நைஸ் டே விஷ் யூ